ஹாய் வியூவர்ஸ், ஐம் டாக்டர் கௌரி மீனா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருப்போம். அப்போ ஐ ஸ்போக் அபவுட் அ வெரி வெரி க்ளோஸ் டாபிக், சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். உங்ககிட்ட நான் பேசினேன். இன்றைக்கும் நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ திஸ் இஸ் அ மென்ஸ்ட்ரல் கப். இது ஒரு கிஃப்டா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எஸ், என்னோடய பார்வையில் இது ஒரு கிஃப்ட் இல்லை, இது ஒரு வரம். பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய வரம். ஸோ திஸ் இஸ் அ மென்ஸ்ட்ரல் கப். ஆப்வியஸாக ஒரு கப் ஷேப்பில் இருக்குது, உள்ளே ஏதாவது ஒரு லிக்விட் போட்டால் இதை ஹோல்ட் பண்ணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ரொம்ப வருஷமாக இது வந்து இட்ஸ் அவைலபிள் ஃபார் யூ, பட் அவைலபிள்ன்றதுனால நம்ம அதை அப்ளிகேஷனில் கொண்டு வந்திருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இந்த கப்போட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சிலிக்கா பேஸ்ட், யூஸ்வலி நான் அலர்ஜிக் அந்த மாதிரியான மெட்டீரியலில் தான் நம்ம இதை பண்ணுவோம். இது வாஷபிள், ரீயூசபிள். கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணாலும் இதனோட தன்மை கெடாது. இதில் நம்ம எந்த லிக்விட் போட்டாலும் அதனோட சப்ஸ்டன்ஸ் இதுக்குள்ளே இட் வில் நாட் ஸ்டிக், இட் வில் நாட் சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் த கப். ஸோ இயற்கையில் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். வென் எ உமன் ஸ்டாண்ட்ஸ் அப், அவங்க பாடிக்குள்ளே இந்த கப் இப்படி இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலி கிடையாது, இட் வில் பி அ லிட்டில் டில்டட். அண்ட் இந்த ஓப்பனிங் வந்து டுவர்ட்ஸ் த பேக் போன் ஆர் டெய்ல் போன், முதுகு தண்டுவடத்தோட டிப்பு டெய்ல் போன் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட தான் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸோ இது இப்படி விழுந்து வழுக்கி விழுந்துற வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. வாட் கேன் ஹேப்பன் இஸ், பொசிஷனில் சரியாக வைக்கலை அப்படின்னா இட் கேன் டிஸ்லாஜ் அண்ட் லீக் வெளியே வரலாம், மென்ஸ்ட்ரல் பிளட் லீக் வரலாம். பட் இது கீழே உளுந்துடும், எம்பாரஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற பயம் வந்து இதை யூஸ் பண்ணுற லேடிஸ்க்கு தேவையே கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் அ பலூன், ஓகே, டு ஷோ த யூட்ரஸ். இதில் வாட்டர் தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மல் யூட்ரஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இட் ஹேஸ் 7 ml, அவ்வளோதான். மேபி நம்மளோட இந்த கட்டை விரலோட இந்த நுனி பகுதி சொல்கிறோம்ல, இவ்வளோ தான் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளோதான் ஃப்ளூயிட் வந்து உள்ளே இருக்கும். அண்ட் மந்த்லி பீரியட்ஸ் வந்து பர் டே ஆவரேஜ் 10 to 15 ml தான் இதில் கலெக்ட் ஆகும். ஸோ இப்போ இதனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு 2 times சேஞ்ச் பண்ணாவே திஸ் ஷுட் பி இனஃப். பட் வி ரெக்கமெண்ட் யூ சேஞ்சிங் எவ்ரி 8 hours, இதை சேஞ்ச் பண்ண சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம். கர்ப்பப்பை வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு மசிலில் படுத்திருக்கும். ஸோ அந்த ஊஞ்சலில் 3 holes இருக்கும். ஃபஸ்ட்டு ஹோல் வழியாக யூரின் பேக், யூரின் டியூப் வெளியே வர இடம். செகண்ட் ஹோல் வழியாக கர்ப்பப்பை அண்ட் வெஜைனா, பீரியட்ஸ் வர வழி ஆர் பிறப்புறுப்பு ஆர் செக்ஸ் வச்சுக்கிற வழி, பாப்பா வர வழி, எல்லாம் ஒன்று தான். தேர்ட் வந்து மோஷன் பேக் அண்ட் அதனோட பேக் சைடு ஒரு மோஷன் பேசேஜ் சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த மசில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும் இது எல்லாத்தையுமே. ஸோ கர்ப்பப்பை இறங்கி வர்றது த்ரூ திஸ் இஸ் இம்பாசிபிள், இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயம் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த தசைகள் வீக்காக இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால கர்ப்பப்பை இறக்கம் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதை நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணணும். திஸ் வில் நாட் மேக் இட் வர்ஸ். தேர்ட் க்வெஸ்சன் தட் ஐ ஃப்ரீக்வெண்ட்லி கெட் ஆஸ்டஸ், இந்த காப்பர் டீ கர்ப்பத்தடை யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிற காப்பர் டீ யூஸ் பண்ணுறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு டீ ஷேப்பில் ஒரு டிவைஸ் இருக்கும். அது வெளியே எடுக்கிறதுக்காகவும் கரெக்ட் இடத்துல இருக்காகவும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்னதாக 2 வால் மாதிரி இதுக்குள்ளே இருந்து சின்ன நைலான் கயிறு மாதிரி தெரியும், ஒரு 1 finger லென்த் இருக்கும். ஸோ அந்த கயிறு வந்து இருக்குது அப்படின்னும் போது இந்த கப் வச்சா will that come out is another question that I get asked. Adhuvume technically very difficult. Yen na solra appadina, as a doctor na remove pannumbodhu, when it's time to remove the copper tee na edukkumbodhe, I use an instrument, I hold it and then tug and pull. So it requires a certain amount of effort and force. Neenga apdi easy ah anayasama veetla ungalku theriyama slip agra vaippala extremely rare. So andha bayam ungalku venda. சரி, ஏன் நான் வந்து இதை வரம்னு சொன்னேன். நம்ம இப்போ நிறைய எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ் பேசுகிறோம், எத்தனையோ விதத்தில் வந்து க்ரீன் ஆப்ஷன்ஸ், அதாவது நம்ம பூமியை வந்து கெடுக்காத ஆப்ஷன்ஸ் ஆர் நம்மளோட பொல்யூஷன் அதிகமாகாத ஆப்ஷன்ஸ், கார்பன் பிரிண்ட் இல்லாத ஆப்ஷன்ஸ் நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் திங். ஈவன் தோ திஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல், ஈவன் தோ இட் இஸ் நாட் நேச்சுரல் இன் அ சென்ஸ், ஏன்னா இது காட்டன் கிடையாது, இதில் ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் இல்லை, ஸோ இட் இஸ் அன்நேச்சுரல்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் இதில் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி. ஒரு நல்ல ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அப் டு 10 years நீங்கள் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் வென் யூ யூஸ் இட், ஓகே, பிஃபோர் யூ புட் இட் இன்டு யுவர் பாடி, அந்த மந்த் சைக்கிளுக்கு நல்ல பாயிலிங் வாட்டரில் ஒரு 5 minutes ஜஸ்ட் பாயில் இட், க்ளீன் இட், உங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு உங்கள் கை சூட்டுக்கு அது வந்துட்டோன்னே யூ வாஷ் இட் அண்ட் இன்சர்ட் இட்.
த வே டு இன்சர்ட் இட் இஸ் நான் ஒரு மாடல் வச்சு ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன். ஸோ இந்த திஸ் இஸ் அ மாடல் ஆஃப் அ பெல்விஸ், ஓகேங்களா? இடுப்பு எலும்பு மட்டும்தான் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம், இதில் சதை ஸ்கின் எல்லாம் காமிக்கல. ஸோ இப்போ ஒரு லேடி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க இடுப்பு எலும்பு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்னு நம்ம நினைப்போம், ஓகே? ஆக்சுவலி அப்படி கிடையாது, லிட்டில் பிட் டில்ட் ஆயிருக்கும். எப்படி டில்ட் ஆயிருக்கும்னா, வென் தி ஸ்டாண்ட் லிட்டில் பிட் இப்படி டில்ட் ஆயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போது வென் ஷீ ஸ்டாண்டிங் லைக் திஸ், இப்போ அவங்க இதை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த ஃப்ரண்ட் ஏரியா, வெஜைனல் ஏரியா. ஸோ இதை ரெண்டாக மடிச்சுக்கணும், ஓகே? நீங்கள் இந்த ஃபார்ச்சூன் குக்கிலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு ஸோ ஜஸ்ட் பிலோ வெஜைனாவோட டாப் பார்ட்டில் ஜஸ்ட் கோ இன்சைட் அண்ட் லீவ் இட், விட்டுணும். விட்டுட்டாவே அது வந்து பேராஷூட் மாதிரி ஓப்பன் ஆகிடும். அண்ட் பொதுவாக அந்த பொசிஷன்லேயே தானாகவே உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா யூ ஜஸ்ட் ரொட்டேட் இட் ஸ்லைட்லி, அப்போது அந்த உள்ளே இருக்க அந்த வெஜைனாவோட சக்ஷன் வந்துடும், ஓகேங்களா? எடுக்கும்போது என்ன பண்ணணும், யூ பிளேஸ் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் தேட் அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சக்ஷன், அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். தென் யூ பிரிங் யுவர் ஹேண்ட் லைக் தட் அண்ட் அவுட், அவ்வளோதான். இப்போது அதர் காமன் க்வெஸ்சன் தட் ஐ கெட் ஆஸ்ட் இஸ், நான் வர்ஜின், ஹவு கேன் ஐ யூஸ், எனக்கு வந்து வெஜைனா லாக்ஸாக இருக்குமா, இதனால் ஹைமன் டயர் ஆகிடுமா அப்படின்ற க்வெஸ்சன் ரொம்ப பேர் கேட்குறாங்க. ஈவன் மேரிட் விமன் கூட இந்த பற்றின பயத்தினால தே ஹாவ் ஸோ மச் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஹெசிடேஷன் டு யூஸ் திஸ், ஓகே? ஸோ இப்போ நம்ம ஹைமன் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஹைமன் அல்லது கன்னித்திரை, ஜவ்வு, இந்த மாதிரி பல பேரில் நம்ம அதை சொல்கிறோம். நம்மளோட மைண்டில் என்ன உருவகப்படுத்தியிருக்கோன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஜோக்காக தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏதோ ஒரு கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும், அது இம்பெனிட்ரபிள், ஏதோ ஒரு புல்லட் ப்ரூஃப் இது மாதிரி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நோ, இட்ஸ் நாட் தட், இட்ஸ் அ மெம்பரேன், ஒரு ஜவ்வு, ஓகே? மெல்லிசா, ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம காப் வெப்பின் ஒட்டடைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவ்வளோ மெல்லிசா தான் அது இருக்கும், இருக்கணும். சில பெண்களுக்கு அது ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும், அது ப்ராப்ளம்ஸ் வரும், அதை நம்ம இன்னொரு நாள் பேசலாம். பட் ஜென்ரலி எல்லா விமனுக்கும், அவங்க வந்து உடல் உறவில் ஈடுபட்டிருந்தாலும் ஈடுபடாட்டாலும், அது மெல்லிசா ஜவ்வு மாதிரி இருக்கும். இப்போ குழந்தை பிறந்தவங்களுக்கு, வெஜைனலாக நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு அதனோட ரெம்னன்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உடல் உறவில் ரெகுலராக ஈடுபட்டவங்களுக்கும் அந்த ரெம்னன்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ரிங் வந்து கம்மியாக இருக்கும். பட் எல்லாரும் உடம்புலையும் ஹைமன் இருக்கும், காணாமன்னும் போயிடாது. அதே சமயம் வர்ஜினாக இருக்கவங்களுக்கும் கம்ப்ளீட்டாக அது பிளாக் ஆகிருக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. அப்படி பிளாக் ஆகிருந்தால் எங்கேருந்து பிளட்டு வரும், நீங்களே லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஸோ யூட்ரஸ்லேருந்து பிளட்டு வருது, மந்த்லி மந்த்லி 50 ml வெளியே வருது பிளட். அப்போனா தெர் ஹேஸ் டு பி அ பேசேஜ், ரைட்? தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ இப்போ வென் இட் கம்ஸ் அவுட், ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க, இந்த கப்பு நம்ம போடுற வெஜைனாவும் அந்த வெஜைனாவோட என்ட்ரன்ஸில் தான் ஹைமன் இருக்குது. ஸோ ஹைமன் வந்து நான் சொன்ன மாதிரி மெம்பரேன்னு சொன்னேன், இட்ஸ் ஆல்சோ எலாஸ்டிக். ஸோ அதனால் வந்து விரிஞ்சு கொடுத்து சுருங்குற தன்மை அதுக்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த டியூப் இதை போடும்போது நீங்கள் உட்கார்ற பொசிஷனை பொறுத்து உங்கள் உடம்பு வந்து அதுக்கு வளைஞ்சு கொடுக்கும். பொதுவாக இதை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அ உமன் வில் பி ஸ்டாண்டிங், ஓகே? அண்ட் ஹர் ஒன் லெக் வில் பி ஆன் த கமோட். அப்போது இயற்கையாக பார்த்தீங்கன்னா தை மசில்ஸ் வந்து செப்பரேட் ஆகிருக்கும், உள்ளுக்குள்ளாரையும் தையிலேருந்து வர இங்கேயும் மசில்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ வெஜைனா வில் பி ரூமி, தேர் வில் பி ஸ்பேஸ் டு இன்சர்ட் அண்ட் ரிமூவ். திஸ் இஸ் ஒன் வே. இன்னொரு சிம்பிள் மெத்தட் ஆஃப் இன்சர்ட்டிங் வந்து நம்மளோட ஏஜ் ஓல்டு மெத்தட், இந்தியன் டாய்லெட் மெத்தட், அந்த குத்துக்கால் வச்சு உட்கார்றது சொல்கிறோம் இல்லைங்களா, தட்ஸ் த பெஸ்ட் பொசிஷன், ஓகே? அந்த பொசிஷனில் வென் தே சிட், ரெண்டு காலுமே கீழே உட்காரும்போது தைஸ் நல்லா ஓப்பன் அவுட் ஆகிருக்கும். பாடியோ இயற்கையாக நமக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் அது தான், மோஷன் ஈஸியாக போகிறதுக்கும் அந்த ஆல் த பேசேஜஸ் ஓப்பன் ஆகிறதுக்கும் அது ஈஸி பொசிஷன். சேம் டெக்னிக் யூ கேன் யூஸ் திஸ் கப். சரி, ஒன் மோர் திங், சைஸ். இதில் சைஸஸ் இருக்கே, நான் எப்படி சூஸ் பண்ணுறது, நான் இதில் ட்ரையல் பார்க்க முடியாதே, ஐ டோன்ட் ஹாவ் அ கைடன்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, பர்டிகுலர்லி யங் விமன். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இட்ஸ் அ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். நம்ம வாங்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும், நமக்கு எந்த சைஸ் செட் ஆகுதுன்றது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். பட் பொதுவாக த தம் ரூல் இஸ் இதில் பேசிக் சைஸ் வெர்ஜின் ஆர் ஸ்மால் சைஸ் இருக்கும், மீடியம் லார்ஜ் இருக்கும். யூ ஸ்டார்ட் வித் த ஸ்மாலஸ்ட் சைஸ், ஏன்னா இதில் மெஷர்மெண்ட்டுன்னு நாங்கள் எதுவும் சொல்கிறதில்ல. இன்னொன்று,
A vagina is also a dynamic organ. It is not a solid rigid tube. It's a elastic muscular tube. So it's a trial and error thing. And உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களோட ஃப்ளோ பேட்டர்ன் எவ்வளோ இருக்குது, அண்ட் வெதர் த வெஜைனல் மசில்ஸ் ஆர் லாக்ஸ் இனஃப் ஃபார் யூ டு புட் இட் இன், இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கம்ஃபர்ட்னால நீங்கள் யூ கேன் சூஸ் த சைஸ். ஸோ ஸ்டார்ட் வித் த ஸ்மாலஸ்ட் சைஸ் அண்ட் டேக் த ஹெல்ப் ஆஃப் அ டாக்டர், ஓகேங்களா? ஸோ வாட் எவர் அனாட்டமி நான் உங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்மில் சொல்லி கொடுத்தாலும் உங்கள் மைண்டில் டவுட்ஸ் இருக்கும், அண்ட் வென் இட் கம்ஸ் டு யுவர் ஓன் பாடி ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது உங்களை அறியாமல் உங்கள் மசில்ஸ் வந்து டைட்டன் ஆகும். ஸோ கோ டு அ கைனகாலஜிஸ்ட், டாக் டு தம் அபவுட் இட், ஸோ யூ கேன் யூஸ் திஸ், இட்ஸ் வெரி வெரி சேஃப். ஒன் மோர் க்வெஸ்டின் தட் ஐ கெட் ஆஸ்ட் இஸ், இதை நம்ம உள்ளேயே வச்சு மறந்துடுவோமா, மறந்துட்டால் அந்த பிளட்னால ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருமா, இஸ் இட் லிங்க் டு கேன்சர், வில் இட் அஃபெக்ட் ஃபர்டிலிட்டி, வில் மை வெஜைனா பிகம் வெரி லாக்ஸ், அண்ட் வில் இட் அஃபெக்ட் மை செக்ஷுவல் லைஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த மாதிரி கேள்விகள் வரும். லெட் மீ குவிக்லி ஆன்சர் ஆல் ஆஃப் தெம். நம்பர் ஒன், இட் இஸ் நாட் லிங்க் டு கேன்சர். நம்பர் டூ, எஸ் இட் கேன் லீட் டு இன்ஃபெக்ஷன், அதை மறந்து போகிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, ஸோ அலாம் வச்சுக்கோங்க. இனிஷியலாக உங்களுக்கு எவ்வளோ ஹெசிடேஷன் இதை யூஸ் பண்ண இருந்தாலும் பழக பழக திஸ் வில் பிகம் யுவர் ஃப்ரெண்ட், ஸோ கம்ஃபர்டபுள் தட் யூ மே ஃபர்கெட் இட். பிகாஸ் ஒன்ஸ் சம் எனி ஃபாரின் பாடி கோஸ் இன்சைட் த வெஜைனா, உங்கள் பாடி அதை மறந்துடும். ஒன்லி அந்த என்ட்ரன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ மறந்துட்டிங்கன்னா எஸ் தேர்ஸ் அ சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். 8 hours ஒன்ஸ் உங்கள் மொபைலில் ஒரு அலாம் வச்சுட்டு மாற்றிடுங்க. நம்பர் 3, டஸ் இட் இம்பேக்ட் யுவர் செக்ஷுவல் லைஃப்? நோ, பிகாஸ் பீரியட்ஸ் அப்போ ஜென்ரலி யூ வில் நாட் ஹாவ் இன்டர்கோர்ஸ். இன்ஃபேக்ட் இந்த பேடெல்லாம் யூஸ் பண்ணி ரேஷஸ்லாம் வராமல் இருந்தால் யூ வில் பி மோர் ஹாப்பி, யூ வில் பி மோர் கான்ஃபிடென்ட் வித் யுவர் பாடி, அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ பெட்டர் வே ஆஃப் ஹேண்ட்லிங் எவ்ரி திங். அடுத்த க்வெஸ்சன் தட் ஐ கெட் ஆஸ்ட் இஸ், வில் இட் காஸ் மசில் வீக்னஸ்? டெஃபினெட்லி நோ, அது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் மோர் திங் ஐ ஃபர்காட் டு டெல் யூ, ஃபஸ்ட் டைம் ஸ்டெரிலைஸ் பண்ணுறது சொன்னேன், இன் பிட்வீன் யூஸில் யூ ஜஸ்ட் ஹவ் டு வாஷ் இட் இன் டேப் வாட்டர். இது தனியாக வேறு எதுவும் ஸ்டெரிலைஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் டைம் யூ ஸ்டெரிலைஸ் ப்ராப்பர்லி, அதுக்கப்புறம் உங்கள் உடம்புலேருந்து தான் நீங்கள் எடுக்கிறீங்க. Wash it with tap water and put it back. One more practical tip. If you are somebody who grows long nails, then it might be difficult because you might injure yourself with your nails. அந்த இன்ஜுரியானா தட் கேன் காஸ் இஷ்யூஸ். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் கப் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸு நான் யோசிச்சு யோசிச்சு, வாட் எவர் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஐ ஹவ் ஷேர்ட், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் டு சேஸ் வாக் சேனல், அண்ட் யூ கேன் போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ். இன்னும் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்கள். ஐ எம் ஈகலி வெயிட்டிங் டு ஆன்சர் தெம். தேங்க்யூ.